அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க கூடியது எக்ஸாம் நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்க அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா அதிகமான டைம்ல இருந்து சமைச்சர் புக்க பேஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்க கூடிய புத்தகம் அவைலபிளா இருக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் பாட புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு வேணும் நீங்க வாங்கிக்கலாம் அதே போல டிஎன்பிசி தேர்வுக்கும் மற்ற தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரபி ஹிஸ்டரி இந்தியன் பாலிட்டி இந்த ஐந்து புத்தகங்களும் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் புத்தகங்கள் அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அதியமாண்டிம் டாட் காம் ஷாப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரக்டாக வாங்கிக்கலாம் சரிங்களா அதே போல் வீடியோ கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த கிளாஸஸ்க்கான பேச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே போலீஸ்க்கான பேட்ச் இருபத்தி ஆறு செப்டம்பர் இரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இதுக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா நீங்கள் போலீஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வச்சுட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எல்லாமே வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம புக் பேக் கொஸ்டினுக்கான வீடியோஸும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி கணினி வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறத பாத்துருவோம் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நீங்க அப்ளை பண்றதுக்கு முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறத பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேற எதுவும் அப்டேட் இருந்ததுன்னா நாங்கள் அதையும் சொல்கிறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா கணினி வழி விண்ணப்பம் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண போறோம் சரிங்களா எந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் இதுக்கு எல்லாமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ ஓகே கண்ணினி விண்ணப்பம் சமைப்பதற்கு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷனில் இருக்கிற எதையுமே நீங்க மாற்ற முடியாது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணுறிங்களோ அதுதான் தப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மாற்ற முடியாது சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும் அதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கேயும் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணுறேன் அவங்களே பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அப்ளை பண்ணாலும் சரி உங்கள் அண்ணா அப்ளை பண்ணி கொடுத்தா அப்பா அப்ளை பண்ணி கொடுத்தாலும் சரி யார் இருந்தாலும் கூட இருங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லுங்கள் நான் இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே சோ எங்க போய் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய தகவல்களை சரியா வச்சுக்கோ நான் போன்லேயே அப்ளை பண்றேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆனாலும் உங்களால சீக்கிரம் செக் பண்ண முடியாது மொபைல பண்ண முடியாதா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நாளைக்கு வெப்சைட் ஓபன் ஆகல சொல்லிட்டு அவங்களுக்கு இதை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ரிஜெக்டட் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது சரிங்களா அதனால தெரிய வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி வேணும் சரிங்களா ஒரு மின்னஞ்சல் முகவரி வேணும் அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு கைபேசி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்க பேரண்ட்ஸோடதோ நீங்கள் வந்து கொடுத்து கொடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரு இமெயில் ஐடி வேணும் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோன் நம்பர் வேணும் அதையும் வந்து உருவாக்கிக்கோங்க சரிங்களா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு தான் வந்து தகவல்கள் வரும் ரிசல்ட் வந்தாலும் சரி இல்லை உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இது அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வரும் ஸோ அதனால் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓ ஒரு பர்சனல் ஈமெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்றதுக்கு அது இல்லன்னா அதை முதல்ல கிரியேட் பண்ணுங்க ஓகே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது சரியா இருந்தாதான் அதுல அனுப்பக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது அடுத்து வேற என்னென்ன சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழே நான் சொல்றேன் சரிங்களா விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணோம் அப்படின்னா கீழே நான் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வைக்கணும் என்னது ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியும் வேணும் இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் காப்பினா மின் நகல்கள் எடுக்கிறது சரிங்களா ஸ்கேன் பண்ணி அதை வாங்கி வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க சரிங்களா ஒரிஜினல் ஜெராக்ஸு ஜெராக்ஸ் எப்பயுமே வச்சுக்கோங்க அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணது உங்ககிட்ட இருக்கணும் சரிங்களா என்னென்ன சர்டிஃபிகேட்னு பாருங்க பர்த் சர்டிபிகேட் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கா நான் சான்று பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பெட்டி பட்டியலில் வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்களா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கான மதிப்பெண் பட்டியல் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா அதை வச்சுக்கலாம் என்னென்னா நம்ம நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்ல நான் வந்து எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் பல முயற்சிகளில் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருப்பின் அனைத்து மதிப்பெண் பட்டியல்களையும் ஒரே பிடிஎஃபாக பதிவேற்றம் செய்தல வேண்டும் அப்படின்னு அப்போ எத்தனை அட்டம் பண்ணியிருந்தாலும் அந்த மார்க் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரே பிடிஎஃபாக சேர்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா நான் சொல்றது எல்லாமே ஸ்கேன் காப்பி உங்களுக்கு கிட்ட வேணும் ஒரு சாஃப்ட் சாஃப்ட் காப்பி உங்கள்கிட்ட வேணும் மார்க் ஷீட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு பிடிஎஃபா வச்சுக்கோங்க ரெண்டு மூணு மார்க் ஷீட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபா மெரிஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது மூன்றாவது சர்டிஃபிகேட் ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க அதை அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் உங்ககிட்ட இது எல்லாருக்குமே வேணும் உங்ககிட்ட நீங்க ஸ்பெஷல் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்றீங்க அப்ளை பண்ணல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் கிடையாது இந்த சர்டிபிகேட்ஸ் இப்ப நான் சொன்ன மார்க் ஷீட்டும் ஜாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்புறம் நீங்க ஏதாவது வந்து என்எஸ்எஸ் என்சிசி இதெல்லாம் இருக்கீங்க ஸ்கவுட்ல இருக்கீங்க விளையாட்டு சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கலெக்ட் பண்ணி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க தேசிய மாணவர் படை சான்றிதழ் நாட்டு இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கூட்டாக்கு நான் சொல்றேன் நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரணர் சான்றிதழ் விளையாட்டு சான்றிதழ் ஓகே அதே போல எக்ஸர்விஸ் மேன் அப்படின்னா முன்னாள் ராணுவத்தினர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சான்றிதழ் ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் இருக்கு ஓகே அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் விதவைக்கான ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ் ஸோ அது வந்து வேணும் அப்புறம் திருநங்கையா இருந்தா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஓகேவா இப்போ மேலே சொன்னது இது இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அடுத்து இதெல்லாம் வந்து அந்த அந்தந்த சர்டிபிகேட் திருநங்கை நலவாரியத்தில் வழங்கப்பட்ட வந்து அந்த அடையாளத்தை வேணும் சரிங்களா இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இது இல்லாம இந்த சர்டிஃபிகேட் பதினோராவது அப்படிங்கிறது நீங்க பத்தாவது தமிழ் வழியில படிச்சிருக்கீங்க ஓகே தமிழ் மீடியம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இன் தமிழ் மீடியம் சரிங்களா அதுதான் வந்து டீம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதுல ரிசர்வேஷன் இருக்கு சரிங்களா இதையும் வாங்கிக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் நான் சொன்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாமே முக்கியம் டென்த் மார்க் ஷீட்டு தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட்லயே தமிழ் மீடியம் தமிழ் வழியில படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதே கூட நம்ம ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சதுன்னா ஒரு ஃபார்மேட் இருக்கு அதையும் நான் வந்து அப்டேட் பண்றேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள ஓகே அப்புறம் டென்த் மார்க் டென்த் மார்க் ஷீட்டு ஜாதி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் இது எல்லாருக்கும் அது முக்கியமா நீங்க வந்து தமிழ் மொழி படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாரும் வாங்கிக்கோங்க மற்றதெல்லாம் அந்தந்த கேட்டகரி நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் விளையாட்டு சான்றிதழ் ஓகே பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாத்துக்கும் வேணும் சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பி இருக்கிறதுனா சாஃப்ட் காப்பி ஓகே உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது போட்டோ இருந்தது எடுக்க முடியாது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை புதுசாக வந்து ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க ஓகேவா அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் ஓகே இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ஓகே சிக்னேச்சர் இப்போ நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் வேணும் அப்புறம் உங்களோட கையெழுத்து இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றேனா இப்போ இப்ப நான் சொல்லி இந்த பதினைஞ்சு டீடைல்ஸ்ல உங்களுக்கு முக்கியமானது டென்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தமிழ் மீடியம் படிச்சதுக்கான சர்டிபிகேட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய கையெழுத்து எல்லாமே உங்கள்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்கணும் பென் டிரைவலையே எதுலயே வச்சுக்கோங்க எங்க போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கொண்டே கொடுக்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்டா பண்ணிடுங்க இமீடியட்டா உங்களோட பேமெண்ட் அக்செப்ட் ஆகிக்கும் சரிங்களா அதனால உங்ககிட்ட நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த தகவல்களை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ இருக்கும் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த தகவலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த டேட்டா இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களையும் ரெடி பண்ணிக்க சொல்லுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே முதல்ல இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு ஓகே அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அது போட்டோ சிக்னேச்சர் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் காமனாக இருக்க வேண்டியது மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்தந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணும் சரிங்களா நீங்க ப்ளஸ் டூ முடிச்சுங்கன்னா பிளஸ் டூவும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க டிகிரி முடிச்சுதான் டிகிரியும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி யூஸ் ஆகும் ஓகே சோ அவ்வளோதான் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்ளை பண்ணுங்க இல்லாமல் அப்ளை பண்ணுங்க பொறுமையா அப்ளை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்க ஓகே தேங்க்யூ